வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்படும் என்று ஸ்டெர்லைட் தலைமை செயல் அதிகாரி ராம்நாத் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்த கொடூரமான காப்பர் ஆலையான ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் 100 நாட்களாக அமைதியாக போராடி வந்தனர். இதில் 2 வாரம் முன்பு நடந்த போராட்டத்தின் போது மக்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த மோசமான செயல் காரணமாக மொத்தம் 13 பேர் மரணமடைந்தனர். இன்னும் 60க்கும் அதிகமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காணாமல் போன பலர் இன்னும் வீடு வந்து சேரவில்லை. எதிர்ப்புகளை அடுத்து ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கான அசாரணையை வெளியிட்டிருக்கிறது. மக்களின் தொடர் கோரிக்கையை அடுத்து ஆலை நிரந்தரமாக மூடப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் சந்தோஷத்தை உண்டாக்கியுள்ளது. ஸ்டெர்லைட் நிறுவனம் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்படும் என்று ஸ்டெர்லைட் தலைமை செயல் அதிகாரி ராம்நாத் பேட்டியளித்துள்ளார். 2 மாதங்களில் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும். இப்போது மூடப்பட்டிருப்பது தற்காலிகமாகத்தான். விரைவில் ஸ்டெர்லைட் பணியாளர்கள் பணிக்கு திரும்புவார்கள் என்றுள்ளார். தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்த பின் மீண்டும் ஸ்டெர்லைட் இயங்க தொடங்கும். தூத்துக்குடியில் அசாதாரண நிலை நிலவி வருகிறது. தூத்துக்குடியில் அமைதி திரும்ப காத்திருக்கிறோம். அமைதி திரும்பிய பின் கண்டிப்பாக ஸ்டெர்லைட் செயல்படும் என்றுள்ளார். மேலும் தூத்துக்குடி கலவரத்திற்கு சமூக விரோதிகளும் தொண்டு நிறுவனங்களும் தான் காரணம். மக்கள் ஆலையை எதிர்க்கவில்லை. தொண்டு நிறுவன தூண்டுதலின் பெயரில் தான் ஆலை செயல்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் 2 மாதங்களில் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும். இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.